போட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ஹோட்டலுக்கு வரவழைத்த ஹீரோ. ஒரு வருஷ இயக்கத்தை 3 நாளில் முடித்த சம்பவம். இந்த எலியும் கேக் சாப்பிடுமா என்று நினைக்க வைக்கும் அளவுக்கு ரொம்ப வெள்ளந்தியான ஹீரோ அவரு. ஒரு குரல்ல பேசுற ஸ்மார்ட் பசங்களுக்கே 10-12 ஃபிகருங்க மடியிறப்ப 30-40 குரல்ல பேசுற இவருக்கு 300-400 ஃபிகருங்க மடியாமலா போயிடும். அட, அவர் சினிமா ஹிட் ஸ்டாரு வேறப்பா. ஆம், ஷூட்டிங்கில் சக ஹீரோயினை மடிய வைக்க ஒவ்வொரு ஹீரோவும் ஒரு யுக்தியை கையாள்வார்கள். ஆனால் நம்ம தம்பி தங்க கம்பி பயன்படுத்துவது என்னவோ தன் நாக்கைத்தான். சீச்சி, தப்பா நினைக்காதீங்க பாஸ், பல குரல்ல பேசி ஹீரோயினை மெர்சலாக்கி தன் பாக்கெட்டுக்குள்ளே பார்சல் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல வந்தோம். அந்த ஹீரோயின் அவிடே பூமியில இருந்து இவிடே நடிக்க வந்துச்சு. கூடவே பாடிகார்டாக அவங்க அம்மாவும் என்னதான் ஹிட் அடிச்சு பட்டைய கிளப்பினாலும் இப்ப வரைக்கும் ஹோம்லியான பொண்ணு அது. அப்படின்னா வந்த புதுசுல எப்படி இருந்திருக்கணும் யோசிச்சுக்குங்க. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, தம்பி கிட்ட மட்டும் அதுக்கு ஏக வழிசல். எல்லாத்துக்கும் காரணம் தம்பியோட நாக்கு. ஹீரோயினோட அப்பாவுல தொடங்கி அடுத்த வீட்டு அங்கிள் வரைக்கும் எல்லாரையும் மாதிரி பேசி பேசி வலிக்கு கொண்டு வந்தாப்புல. போதாக்குறைக்கு ஷூட்டிங்கில் இவங்க ரெண்டு பேருக்குமான காம்பினேஷன் சீன் வந்தாலே துணை இயக்குநர்களின் செல்ல உசுப்பல்கள் வேறு. இளமை புதுமையின் உச்சத்தில் மனதில் வெள்ளந்தியாய் ஆனால் உடல் பூரிப்பில் செமத்தியாய் வந்த அந்த பொண்ணுக்கு இந்த அனுபவம் புது கிளுகிழுப்பை கொடுத்தது. போதாக்குறைக்கு தமிழகமே கொண்டாடும் நம்ம ஹீரோ வேறு. ஏக நெருக்கத்தில் நொடிக்கு நொடி அவரது டைமிங் காமெடியும் ரைமிங் கவிதையுமாக கொன்னெடுக்கிறார். செக்க சிவந்து விட்டது பொண்ணு. நாளுக்கு நாள் தம்பி மீது பாப்பாவுக்கு கிரேஸ் கூடி கொண்டே போக ஒரு கட்டத்தில் வெட்கத்தை விட்டு ஐ நீட் யூடா என்று அந்த வார்த்தையை சொல்லியே விட்டது. நல்லா கவனிங்க, ஐ லவ் யூ கிடையாது, ஐ நீட் யூ தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இதற்காக காத்திருந்த தம்பியும் ஓகே ஓகே என்று டபுளாய் தலையாட்டி விட்டார். கேரளாவுக்கே ஸ்பெஷலான உன்னோட அந்த விஷயத்துல தாண்டி நான் கிறங்கி போயிட்டேன் என்று பெண்ணை வெட்கத்தில் கூசி நெளிய வைத்தார் பையன். பொண்ணு ரெடியாகி 2 மாசம் ஆகிடுச்சு, பையனும் ரெடியாகி 4 மாசம் ஆகிடுச்சு. ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சால்தானே சுத்தி பார்க்க கிளம்ப முடியும். இல்லைனா ஊர்கண்ணு உலகக்கண்ணு எல்லாமே பட்டு வச்சிடுமே. ஆக ஷூட்டிங் முடிஞ்சு பூசணிக்காய் உடைச்சாச்சு. இவர்களோட ஃபீலிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி தம்பியோட அடுத்த படத்துலையும் அம்மனி தான் ஹீரோயின். படத்தோட டைரக்டர் நம்ம தம்பியோட ஆஸ்தான ஹீரோங்கிறதால இவர் கண்ணடிக்க அவரோ ஹீரோயின் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு லோக்கலில் தான் ஃபோட்டோ ஷூட்டு டே நைட்டு எஃபெக்டில் எடுக்கிறோம், இன்டோர் ஒர்க்கு தான், மேடத்தை மட்டும் அனுப்பி வையுங்க என்றார். மம்மியும் நம்பி அனுப்பியது. பொண்ணு சென்னையில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறா என்று மம்மி நம்பி இருக்க மகளோ மனம் கவர் கல்வனுடன் ECR வழியே சூப்பர் காரில் பெங்களூருவுக்கு பாஸ் ஆகிவிட்டார். பெங்களூரில் எந்த ஹோட்டலில் தங்கினாலும் விஷயம் வெளியே தெரிந்துவிடும் என்பதால் புறநகரில் உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸில் செட்டில் ஆகிவிட்டார்கள். 2 நாளா பொண்ணும் பையனும் மட்டுமே கலந்து கொண்ட பிரத்யேக ஃபோட்டோ ஷூட் விதவிதமான ஆங்கிள் ஹீரோயினை சுட்டு தள்ளிவிட்டார் ஹீரோ. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு தாங்கும் எனும் அளவுக்கு ஏக்கம் பொங்கி பொங்கி வழிந்து தீர்ந்தது. 3ஆம் நாள் காலையில் சென்னையில் மம்மி தங்கியிருந்த ஹோட்டலின் லாபியில் பொண்ணை பத்திரமாக டிராப் செய்தது யூனிட் கார். பொண்ணை ஓடோடி வந்து பார்த்த மம்மி கேட்டார், ஏண்டா கண்ணு போட்டோ எடுத்ததுக்கே இப்படி டல்லாயிட்ட? சரியா சாப்பிடலையான்னு அம்மா கேட்க பாப்பாவோ சிரித்து சமாளிக்க, என்னம்மா இப்படி பண்றீங்களே அம்மா